ரஜினி முருகன் படத்தில் பஞ்சாயத்து பேச ஆட்களை கூட்டி வந்து அடிதடி ரகளையில் ஈடுபடுவது போல புதுச்சேரியில் பஞ்சாயத்து பேச வந்த இடத்தில் இரு தரப்பினர் கொடூரமாக தாக்கிக் கொண்டுள்ளனர். பயங்கரமாக தாக்கிக் கொள்ளும் அளவுக்கு பஞ்சாயத்தில் நடந்தது என்ன? புதுச்சேரி பம்பாக்கீரப்பாளையம் மீனவ கிராம பகுதியில் முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பஞ்சாயத்து நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பது வழக்கம். அதன்படி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த நிர்வாகிகளுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் பதவிகாலம் மீதமிருக்கும் நிலையில் அவர்கள் மீது தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து முன்னாள் பஞ்சாயத்தார் புகார் தெரிவித்து வந்தனர். இந்த விவகாரத்தில் இருதரப்பும் சமரசமாக பேசி முடிவெடுக்க நினைத்தவர்கள் முத்துமாரியம்மன் கோவிலில் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்தனர். பேச்சுவார்த்தையின் போது தங்களுக்கு சாதகமாக பேசுவதற்காக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்தார் தரப்பில் அதே ஊரைச் சேர்ந்த அங்காளம்மன் கோவில் பஞ்சாயத்தார்களை உடன் அழைத்து சென்றுள்ளனர். புதிய பஞ்சாயத்தார்களுக்கு ஆதரவாக பேச்சுவார்த்தை நடத்த முயன்றபோது தங்கள் கோவிலுக்கு நீங்கள் வந்து பஞ்சாயத்து பேச வேண்டாம் என்று முத்துமாரியம்மன் கோவில் பஞ்சாயத்தார்கள் கூறியதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாற இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டனர். அப்பகுதியில் இருந்த நாற்காலிகள் மற்றும் கையில் கிடைத்த பொருட்களை கொண்டு இருதரப்பினரும் தாக்கிக் கொண்டனர். இந்த பயங்கர தாக்குதல் சம்பவத்தில் 20-க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த ஓதியஞ்சாலை போலீசார் இருதரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். கோவில் பஞ்சாயத்தில் ஏற்பட்ட இந்த தாக்குதல் சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் ஏற்பட்டது.